வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிடா. கிழக்கு உக்ரைனின் பாக்முட் நகரத்தை கைப்பற்றும் முயற்சியிலிருந்து தமது கவனத்தை வேறொரு நகரத்திற்கு மாற்ற தொடங்கியுள்ளது ரஷ்ய ராணுவம். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இருந்து பாக்முட் நகரத்தை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கிய ரஷ்ய ராணுவம் இன்னமும் அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பாக்முட் நகரத்தை முழுமையாக கைப்பற்றிய வெற்றி செய்தியை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அறிவிப்பார் என்று ரஷ்ய ஊடகங்களில் டிசம்பர் மாதத்தில் கூறப்பட்டது. அதன்பின் உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை தொடங்கி ஓராண்டு நிறைவு தினமான பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பாக்முட் நகரத்தை முழுமையாக கைப்பற்றிய வெற்றி செய்தியுடன் ரஷ்யாவின் மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பமாகும் என்றும் கூறப்பட்டது. அந்த இரண்டும் நடக்கவில்லை. தொடர்ந்தும் பாக்முட் நகரில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல் வேகம் குறைந்துள்ளது என்ற தகவல் சில தினங்களுக்கு முன் வெளியானது. அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. இப்போது அதற்கான காரணங்களில் ஒன்று என்னவென்று தெரிய வந்துள்ளது. அந்த காரணம், ரஷ்ய ராணுவம் இப்போது மற்றொரு நகரில் கவனம் செலுத்த போகின்றது. பக்முட் நகரை கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்ய ராணுவத்திற்கு அதிக சேதம் ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டு இப்போது கிழக்கு உக்ரைனில் உள்ள மற்றொரு நகரத்தை கைப்பற்றுவதில் தமது கவனத்தை செலுத்த தொடங்கியுள்ளது ரஷ்ய ராணுவம். அந்த நகரம் அவ்டிவ்கா. பக்முட்டை விட அளவில் சிறிய நகரம் இது. யுத்தம் தொடங்குவதற்கு முன் சுமார் 30,000 மக்கள் அந்த நகரத்தில் வசித்தார்கள். பக்முட் நகரில் இருந்து 90 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது இந்த நகரம். பக்முட் நகரத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபடுத்தப்பட்ட ரஷ்ய ராணுவத்தின் சில படைப்பிரிவுகளும் ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பின் சில படைப்பிரிவுகளும் இப்போது அவ்டிவ்கா நகரை நோக்கி திசை திருப்பி விடப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது. பக்முட் நகரத்தை கைப்பற்றும் முயற்சிக்கு அதிக அளவில் வேக்னர் குரூப்பின் வாடகை ராணுவம் தான் இறக்கி விடப்பட்டிருந்தது. அதுவும் முக்கியமாக ரஷ்யாவின் சிறைகளில் இருந்து வேக்னர் குரூப்பில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கைதிகளையே அதிகம் பயன்படுத்தி கொண்டிருந்தது வேக்னர் குரூப். ஒரு கட்டத்தில் இழப்புகள் அதிகமாகவே எப்படியாவது வேக்னர் குரூப் பக்முட் நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்போது வேக்னர் குரூப்பின் அதி திறமை வாய்ந்த படைப்பிரிவுகள் பக்முட் நகரத்தை கைப்பற்றும் முயற்சியில் இறக்கிவிடப்பட்டன. வேக்னர் குரூப்பின் அதி செயல்திறன் மிக்க படைப்பிரிவுகளும் பக்முட் நகர யுத்தத்தில் அதிக இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் போதிய ஆயுதங்களும் வெடிபொருட்களும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சால் தமக்கு கொடுக்கப்படவில்லை என்று வேக்னர் குரூப்பின் தலைவர் குற்றம் சுமத்தியிருந்தார். இப்போது வேக்னர் குரூப்புக்கும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. பக்முட் நகரை கைப்பற்றும் முயற்சியில் இறக்கிவிடப்பட்ட வேக்னர் குரூப்பின் அதி செயல்திறன் மிக்க படைப்பிரிவுகளில் சிலவற்றை தெற்கே அனுப்பி அவ்டிவ்கா நகரை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட வைத்தால் தேவையான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கொடுக்கப்படும் என்பதே அந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடன்பாடு என்று கூறப்படுகின்றது. அவ்டிவ்கா நகரம் இப்போது உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பக்முட் நகரை வேக்னர் குரூப் கைப்பற்றியிருந்தால் வேக்னர் குரூப்பின் தலைவரது செல்வாக்கு ரஷ்யாவில் மிக மிக அதிகமாக எகிரி இருக்கும். அந்த வெற்றியை அடைய விடாமல் வேக்னர் குரூப்பை தடுத்ததற்கு உக்ரைன் ராணுவத்திற்கு எவ்வளவு பங்கு உண்டோ கிட்டத்தட்ட அவ்வளவு பங்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்கும் உள்ளது. பக்முட் நகரை கைப்பற்றும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவ்டிவ்கா நகரை கைப்பற்றும் முயற்சியிலும் ஈடுபடுவது என்று வேக்னர் குரூப்பின் தலைவர் முடிவு செய்துள்ளார் என்கின்றார்கள். பக்முட் நகரை கைப்பற்றுவதை விட அவ்டிவ்கா நகரை சுலபமாக கைப்பற்றி விடலாம் என்றும் அவர் நினைத்திருக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகின்றார்கள். நேற்று பக்முட் நகருக்கு நேரில் சென்றிருந்த உக்ரைன் தரைப்படைகளின் தளபதி கர்னல் ஜெனரல் ஒலெக்சாண்டர் செர்ஸ்கி பக்முட் நகரில் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கும் உக்ரைன் ராணுவத்தினர் மத்தியில் பேசிய காணொலி ஒன்று உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அவர் பக்முட் நகர யுத்தம் என்பது எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். எதிரியின் மிக முக்கியமான படைப்பிரிவுகள் இந்த நகரத்தை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எதிரியின் படைப்பிரிவுகளுக்கு எந்த அளவில் சேதம் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவில் சேதம் ஏற்படுத்த வேண்டியது எமது வருங்கால யுத்தத்திற்கு மிக மிக அவசியமானது. பக்முட் நகர யுத்தம் என்பது எமது எதிர்கால யுத்தத்திற்கு போடப்பட்ட அஸ்திவாரம். எதிரியின் மிக முக்கியமான படைப்பிரிவுகளை நாம் தேடி தேடி போய் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர்கள் எல்லோரையும் பக்முட் நகரை நோக்கி வர வைத்து இங்கேயே அழிப்பதற்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை நாம் தவறவிடக் கூடாது என்றார்.
பக்முட் நகர யுத்தத்தில் உக்ரைன் ராணுவத்துக்கும் சேதம் ஏற்படுகின்றது. உக்ரைன் ராணுவத்திலும் கணிசமான எண்ணிக்கையில் துருப்புகள் பலியாகின்றார்கள். ஆனால் அதைவிட பல மடங்கு அதிகமாக ரஷ்ய ராணுவத்தின் முக்கியமான படையணிகளில் உள்ள துருப்புகள் பலியாகின்றார்கள். உக்ரைன் ராணுவம் அந்த அளவு எண்ணிக்கையில் ரஷ்ய ராணுவ துருப்புகளை வேறு நகரங்களில் அழிக்க வேண்டுமென்றால் தற்போது ஏற்படும் இழப்புகளை விட பல மடங்கு அதிக இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பக்முட் நகரத்துக்கு ரஷ்ய துருப்புகளை வர வைத்து அங்கே அவர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இதை புரிந்து கொண்டுதான் இப்போது ரஷ்ய ராணுவம் தமது கவனத்தை பக்முட் நகரில் இருந்து அவ்டிவ்கா நகருக்கு திருப்பியுள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பக்முட்டிலும் தொடர்ந்து யுத்தம் நடக்கின்றது.